அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. விடுதலை பயணம் 14 அதிகாரம் 14 இறைவார்த்தை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமானதொரு இறைவார்த்தை. அநேக நேரத்தில் நம்முடைய கேள்விகள் ஒன்றாயிருக்கிறது. என்ன கேள்வி என்றால், எனக்காக யார் இருக்கிறார், எனக்காக செயல்பட, எனக்காக வாதாட, எனக்காக பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி பலமுறை நம்முடைய உள்ளத்தில் வந்து போகிறது. அநேக நேரத்தில் இதை மற்றவர்களிடத்தில் நாம் முறையிடுகிறோம், எனக்காக யார் இருக்கிறார் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தெளிவான ஒரு இறைவார்த்தையின் வழியாக தந்தையாம் கடவுள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எதற்காக? உங்களுக்காக போரிடுவதற்கும், உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கும், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய முறையீடு, நம்முடைய புலம்பல் இவைகள்தான். ஆனால் இன்றைக்கு தந்தையாம் கடவுள் நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மகனே மகளே, நீ கவலைப்படாதே. உனக்கு விரோதமாக பல பேர் எழும்பலாம், பல சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக எழும்பி வரலாம், பலவிதமான புயல் காற்றுகள் கொந்தளிப்புகள் உனக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஆனாலும் நீ கவலைப்படாதே, அவைகளிலிருந்து உன்னை தப்புவிக்க நான் யுத்தம் செய்ய காத்திருக்கிறேன் என்று நம்மை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே உங்கள் உள்ளம் திடனடையட்டும். நமக்காக யுத்தம் செய்கிற, நமக்காக போரிடுகிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் நமக்கு வெற்றியை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நேசப்பிதாவை, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறது, பல மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள் அப்பா. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சத்துவம் இல்லை. ஆனால் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய காத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுக்காக யுத்தம் செய்ய எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற காற்றையும் கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்தி எங்களை சமாதான வழியில் நடத்தி செல்லுவீராக. இன்றைய நாள் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தேவமே, எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றியை தேடித்தாரும். நீரே கூட இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா தேவைகளையும் சந்தியும். உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தொழில் வியாபார அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.